வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பவளமலை முருகன் கோயில் ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. எந்த கோயிலில் எடுக்கப்பட்ட அற்புதமான திரைப்படங்களை இன்றைக்கி நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவளமலை முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா பாரியூர் சொல்லுவாங்க, இல்லை அத்தானி ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த லைனில் போனீங்கன்னா 2 கிலோமீட்டர்லேயே இந்த அற்புதமான இந்த பவளமலை முருகன் கோயில் வருங்க உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, நடிகர் ராமராஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் உதவி இயக்குநராக இருந்து இயக்குநராகி பின்பு நடிகரானார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேட்டாங்க. அப்படி அவர் இயக்குநராக இருந்து இயக்கிய ஒரு சூப்பர் ஹிட் படமான மண்ணுக்கேற்ற பொண்ணு இந்த படத்தில் பாண்டியன் சார் கதாநாயகனாகவும் இளவரசி மேடம் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம பவளமலை அடிவாரத்தை மலை இந்த படிக்கட்டில் நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வீணு சக்கரவர்த்தி வந்து பாண்டியனுடைய பாண்டிய கணத்தில் பலார்னு அறைவார், அந்த காட்சி இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் சார் நடித்த எங்க முதலாளி படத்தில் பார்த்தீங்கன்னா, மருமகளே மருமகளே என்ற பாட்டு இந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. பிரபு சார் நடித்த பாண்டித்துறை படத்தில் பார்த்தீங்கன்னா, குஷ்பு மேடமுக்கு மாலக்கை நோய் இருக்கிறதாகவும் அந்த நோய் குணமாகணும்னு சொல்லிட்டு நம்ம பிரபு சார் என்ன பண்ணுவார்னா, இந்த படிக்கட்டில் கையில் கழுப்புறத்தை கூட ஏற்றிக்கிட்டு படிக்கட்டில் முட்டி போட்டுக்கிட்டே மேலே போகக்கூடிய காட்சி இந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. முருகா, உனக்கு 1008 தேங்காய் உடைக்கப்பா. எங்கள் அக்கா பொண்ணு முத்துக்கு விஜயகாந்த் சார் நடித்த கண்ணுப்பட போகுது என் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்தா மலைப்புறம்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கட்டு தான் விஜயகாந்த் சார் அப்படியே வந்து ஒரு தட்டு நிறையா பணத்தை வச்சு அப்படி கை நிறைய அள்ளி என் பொதுமக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. சரத்குமார் சார் நடித்த நாட்டாமை படத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே மனோரமா வந்து அந்த கோயில் படிக்கட்டில் நின்று சாமி கும்பிட்ற மாதிரியும், அந்த நேரத்தில் திடீர்னு மயங்கி விடும்போது நம்ம நாட்டாமை சார் அப்படியே மேலேருந்து வருவார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்க மாட்டார், ஏன்னா ஊர் கட்டுப்பாடு அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதுனால அப்படியே கம்முன்னு போவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிடி வந்து பசுபதி சரத்குமார் வருவார், அவர் வந்து அந்த ஐயர் தூக்கிட்டு போகக்கூடிய அந்த குடத்தை அப்படி தட்டி விட்டோடனே அப்படியே போயிட்டு அது மனோரமா தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த படிக்கட்டில் தாங்க அதை எடுத்திருப்பாங்க. சரத்குமார் சார் நடித்த கட்டபொம்மன் படத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த கோயில் மேலேருந்து வில்லன் அப்படி இறங்கி வருவார். அப்படியே இந்த கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யா மேடம் நம்ம நாகேஷ் சார்லாம் அப்படி ஏறி போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அதே கட்டபொம்மன் படத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வித்யா மேடமை வில்லன் வந்து குடும்பப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டை தாண்டி மேலே உள்ள கோயில் எடுத்திருப்பாங்க. அதுக்கான பிரத்யேக காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடங்கள்லாம் அந்த மேடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா மேடம் சுற்றி ஓடியாற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அதே படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலோட முன்பக்கத்தை நம்ம காட்டுற மாதிரி அவங்க அழகாக காமிச்சிருப்பாங்க பாருங்களேன். அதே கட்டமும் படத்தில் பார்த்தீங்கன்னா, வில்லன் இந்த கோபுரத்து வழியாக தான் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேலும் இது போன்ற முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க எங்கள் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.